அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஆர்த்தி. மூன்றாண்டு சட்டப்படிப்பு இறுதி ஆண்டு படிக்கிற கோவை அரசு சட்டக்கல்லூரி. ஒரு சட்டக்கல்லூரி மாணவியாக இருந்து பிஎம்டி காலேஜுக்காக நான் குரல் கொடுக்குறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கடந்த சில மாதங்களாக வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு ஊடகங்களில், வலைதளங்களில், அந்த மாதிரி வந்து நிறையா வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா. பிஎம்டி காலேஜ் இஷ்யூ, பிஎம்டி காலேஜ் வந்து அதாவது பசுமன் முத்துராமலிங்கத்தேவரோட இதற்காக நம்ம கட்டினாங்க. அந்த இதில் கட்டின இதில் பல அந்த சுற்றுவட்டார் இருக்கக்கூடிய ஏழை கிராமங்களில் ஏழை பெண்மணிகள், ஏழை மாணவ மாணவிகள் வந்து அந்த காலேஜில் சேர்றதுக்காக, ஒரு பொதுநலனுக்காக வந்து அந்த இடத்துல கட்டியிருக்காங்க அந்த காலேஜு. சோஷியல் சர்வீஸ் ஒரு இது மாதிரி அந்த சுற்றுவட்டார பகுதியில் கல்லூரி இல்லாதங்காட்டி ஒரு பொதுநலனுக்காக அந்த கல்லூரி கட்டி செயல்பாட்டு வருகிறது. அந்த காலேஜில் வந்து கடந்த சில காலமாக ரமாதேவி அப்படிங்கிற கேரளத்து மலையாளி பெண், அவங்க வந்து சில கோடிக்கணக்கான நிதியை வந்து கொள்ளையடிச்சிருக்காங்க. அதை வந்து எல்லாம் இப்போது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இல்லைங்களா. அவங்கள வந்து வெளியேற வைக்கணும், அதுக்காக சட்ட ரீதியான நடவடிக்கை வந்து எடுக்கணும். அதுக்காக இந்த சுற்றுவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் வந்து ஒன்றிணைந்து போராட்டத்தை வந்து நடத்துவோம். அதுக்காக இந்த பதிவு வந்து போராட்டங்கள் வந்து இன்னும் மென்மேலாக நடக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன் சரிங்களா. இது வந்து எங்கள் கல்லூரி எங்களுக்கே, தேவர் கல்லூரி தேவர்களுக்கே. அது வந்து மலையாளி, கேரளத்து மலையாளி பெண்களிடமிருந்து வந்து மீட்டு கொடுக்கணும். அதுக்காக சட்டத்துறையான நடவடிக்கை வந்து இதுக்கு வந்து அரசு அதிகாரிகளோ நீதித்துறைகளோ கண்டிப்பாக வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். நன்றி. ஜெய்ஹிந்த். நன்றி. ஜெய்ஹிந்த்.